மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை வலு சேர்க்கின்ற வகையில் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பு 110 அறிவிப்பை நான் மனதார வரவேற்கிறேன். அதே நேரத்தில் முதலமைச்சருடைய பார்வை ஊராட்சி உறுப்பினர்கள், பஞ்சாயத்து சேர்மன், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் வரையிலும் வந்திருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் வரையிலும் அந்த பார்வை வரவில்லை என்கின்ற ஒரு எல்லோருடையும் ஒரு ஆதங்கம் எல்லா இடத்திலும் அங்கேயும் இருக்கிறது, இங்கேயும் இருக்கிறது. ஆகவே எனக்கு கூட வேண்டாம், தேவைப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் ஒரு கார் கொடுத்து உதவினால் மிகவும் நன்றாக இருக்கும், அதை சிந்தித்து பார்க்கலாம் ஒன்று வேண்டுகோள். அதே நேரத்தில் ஊராட்சி அமைப்புகளுக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுக்கின்ற அதே நேரத்தில் ஊராட்சி உறுப்பினர்கள் அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்லுகிற கருத்தை அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் எல்லோரும் அதை கேட்டு செவிம்படுக்கின்ற வகையில் அந்த அதிகாரி பெருமக்களுக்கு ஒரு அறிவிப்பையும் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த ஊராட்சி மக்கள் பிரதிநிதிகள் போய் ஒரு கழிவு நீரோடை கட்ட வேண்டும், ஒரு வாட்டர் டேங்க் கட்ட வேண்டும் சொன்னால் அதற்கு நிதியும் தேவைப்படுகிறது. இவ்வளவு வலு சேர்க்கின்ற, இவ்வளவு அதிகாரம் கொடுக்கின்ற நம்ம மக்கள் பிரதிநிதிகளுக்கு அந்த நிதியையும் நீங்கள் தாங்கள் வழங்க வேண்டும். நிச்சயமாக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பிலோ அல்லது முடிந்த அளவு அவர்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் வழங்குகின்ற வகையிலாவது ஒரு கார் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டு முதலுடைய அறிவிப்பை நான் வரவேற்கிறேன். மத்திய அரசிலும் கொஞ்சம் பரிந்துரை பண்ணி கொஞ்சம் பணம் வாங்கி கொடுத்துருங்க. மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிராமராஜ்யம் ராமராஜ்யம் என்று சொல்லப்பட்டது. கிராமத்தினுடைய வளர்ச்சிதான் நாட்டின் வளர்ச்சி என்று சொல்லப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களால் பஞ்சாயத்து ராஜ்ய சட்டம் கொண்டு வந்த நேரத்தில் அப்பொழுது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும், இது எப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை பெற வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் அன்றைய முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அச்சாரமிட்டவர் இன்றைய முதலமைச்சர், அன்று உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் என்பதை நான் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்று மாண்புநரை முதலமைச்சர் அவர்களின் இந்த 110 விதி அறிவிப்பு என்பது உள்ளாட்சி பிரதிநிதிகள் குறிப்பாக ஊராட்சி மன்ற தலைவர் தொட்டு எல்லா உள்ளாட்சி பிரதிநிதிகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வு மட்டுமல்ல, அவர்கள் சரியாக செயல்பட வேண்டும் என்ற உணர்வை தூண்டுகிற வகையில் இது அமைந்திருக்கிறது என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். பொதுவாக இந்திய நாட்டில் மத்திய அரசு, நான் சுருக்கமாக தான் முடிச்சிடறேன், மத்திய அரசு ஒரு ஆட்சி அமைப்பு முறை, மாநில அரசு ஒரு ஆட்சி அமைப்பு முறை, இதையெல்லாம் கடந்து உள்ளாட்சி என்பது ஒரு ஆட்சி அமைப்பின் அங்கீகாரத்தை பெற வேண்டும், அதிகாரம் பெற வேண்டும். உள்ளாட்சி தான் நல்லாட்சி என்று மாண்புநரை முதலமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த கிராம ராஜ்யம் என்று சொல்லுவது கிராம செயலகம், நாடாளுமன்ற செயலகம், மாநில அரசு செயலகம் என்பதை போல கிராம செயலகம் துவங்கி இருப்பது, இது இந்திய திருநாட்டில் தமிழ்நாடுதான் முதன்மையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் இந்திய நாட்டுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அறிவிப்பாகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த அறிவிப்பு என்பது நடைமுறைக்கு வந்தால் உள்ளாட்சிகள் சிறப்பாக அமையும். காரணம், பொதுமக்கள் அனைவரின் அன்றாட தேவைகளை, அடிப்படை தேவைகளை தினந்தோறும் அணுகுவது உள்ளாட்சி அமைப்புகள். ஆகவே உள்ளாட்சி சிறப்பாக நடந்தால் நாட்டில் நல்லாட்சி நடைபெறும் என்பதற்கு இணக்கமாக இலக்கணமாக மாண்புநரை முதலமைச்சர் அவர்களின் 110 அறிவிப்பை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வரவேற்று பாராட்ட அமர்கிறேன். அதே நேரத்தில் இங்கே வேண்டுகோள் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். இன்று ஊராட்சி செயலகம் துவக்கப்படுகிறது, மாவட்ட ஊராட்சி அலுவலகத்திற்கு பல மாவட்டங்களில் கட்டிடங்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள், அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து வரவேற்று அமர்கிறேன்.